வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். இன்றைய தினம் ரெண்டு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, உங்களோட வாழ்க்கையில நண்பர்களா இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், இல்லைன்னா யாராவது உங்களோட லைஃப்ல அவங்க தான் உங்களோட வாழ்க்கையே என நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த நபர் உங்களுக்கு ஏதாவது துரோகம் செய்திருக்கலாம், இல்லைன்னா மோசமான ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்கலாம், உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஸோ அந்த சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வர முடியாமல் நீங்க தவறான வழிமுறைகள்ல உங்களோட வாழ்க்கையே வீணாக்குற சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஸோ அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? இன்னொன்று, அதனால நீங்க வந்து நிறைய கோபப்பட்டிருக்கலாம், நீங்க வந்து தவறான செயற்பாடுகள் செய்திருக்கலாம். கோபப்படுறதுனால என்ன இழப்புகள் இருக்குது, கோபத்தை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்ற ரெண்டு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது, உங்களுடைய வாழ்க்கையில யாராவது, அதாவது உங்களுடைய முக்கியமான இந்த நபராகவும் இருக்கலாம், அவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவையில்லை என உங்களை விட்டு போறாங்க அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில அவங்களால கவலை ஏற்பட்டு நீங்க மீண்டு வர முடியாம உங்களுடைய அழகான வாழ்க்கையை நீங்க மிகவும் வந்து மது போதைக்கு அடிமையாகி, இல்லைன்னா ஏதாவது போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி, தனிமையான சூழ்நிலையை உணர்ந்து நீங்க தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு பழகி, வளமையா நீங்க வாழ்ற வாழ்க்கையிலிருந்து விலகி தவறான ஒரு பாதையில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவதாக இருந்தால் அந்த நபரை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, உண்மையாக அவர் உங்களை நேசித்திருந்தால், உண்மையாக உங்கள் மேல அக்கறை இருந்தால் அவர்கள் உங்களை அந்த நிலைமைக்கு விட்டிருக்க மாட்டாங்க. சோ அத முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும். இரண்டாவது பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, உங்களோட அவங்களை நீங்க ஒப்புட்டுக்கொள்ளக்கூடாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. இதனால தற்கொலை பண்ற நிகழ்வுகள் நடந்திருக்கு, தவறான வழிமுறைகளுக்கு போயிருக்காங்க, நிறைய தவறான பாதைகளை தெரிவு செஞ்சிருக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. சோ அதிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உங்களோட தவறான சிந்தனை தான் முதலாவது காரணம், அதாவது சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படுற விஷயம். ஏன் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா வந்து, இது ஹார்மோனுடைய செயற்பாடுகள். நீங்கள் ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்கன்னா, சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதை நீங்கள் பிலீவ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை உங்களோட உடல்களில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். நீங்கள் வந்து ஒரு பிழையான, ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு சிந்திக்க தொடங்கும் பொழுது, தவறாக ஃபீல் பண்ண தொடங்கும் போது உங்களோட உடல்களில் தவறான ஆக்டிவிட்டீஸ்களை செய்ய தொடங்கும். சுரப்பிகள், ஒவ்வொரு சுரப்பிகளும் அதன் அடிப்படையில் தான் இயங்க தொடங்கும். ஸோ உங்களோட சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்கள் ஏமாற்றினதை தாண்டி நீங்கள் அவர்கள் மேல வைத்திருக்கிற அன்பின் காரணமாக உங்களுடைய உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறனால நீங்கள் நிதானத்தை இழக்கிறீங்க. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவலையான நிறைய சூழ்நிலைகளுக்கு ஏற்படுறீங்க. அதனால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர்களை உங்களோட ஒப்புட்டுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா உங்களோட வேர்த்துக்கு அவங்க வந்து ஒரு சரியான நபர் இல்லை அப்படின்றது. இன்னொன்று, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விபத்து, முக்கியமான ஒரு தவறான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அது உங்களுக்கு ஒரு மிக நல்ல விஷயமாக நினைத்து கொள்ளுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைந்த, மிகப்பெரிய சாதித்த, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு துரோகத்தாலையும், மிகப்பெரிய ஒரு விபத்துக்குள்ளாலையும், மிகப்பெரிய மனிதர்களால், ஒரு பல சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்ட மனிதர்கள் தான் அதிகமாக பிற்காலத்தில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து மிகப்பெரிய எந்த தலைவர்கள் எடுத்தாலும் அவர்களின் ஒரு ஹிஸ்ட்ரி, அதாவது அவர்களினுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய இந்த சீக்ரெட் வந்து எல்லாரிடமும் சொல்லப்படுது. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது பார்த்தோம்னா, இரண்டாவது என்னென்னா, கோபம். கூடுதலாக நீங்கள் கோபப்படுறதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நடக்க போகிறதில்ல. உண்மையாக எங்களினுடைய உடல்களில் இருக்கிற ஒவ்வொரு உணர்வுகளில் கோபமும் ஒரு உணர்வு. கோபம் அப்படின்றது யாரிடம் பயன்படுத்த வேண்டும் என்றால், உங்களை அதிகமாக புரிந்து கொண்டிருக்கிற ஒரு நபர்கிட்ட அந்த கோபம் அவர்களுக்கு பாதிப்பு வராத வகையில் ஒரு சரியான, ஒரு தவறான செயல் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் கோபப்படலாம், அதில் நியாயம் இருக்குது. அந்த கோபம் பெரிய விபரீதங்களுக்கு கொண்டு போகிற அளவுக்கு, சண்டை, பிரச்சனைகள், அடிப்புடி அந்த மாதிரிக்கு வந்து கை வைக்கக்கூடிய அளவுக்கு போகாத பட்சத்தில், ஒரு வாய் மூலம், வார்த்தைகள் மூலம் கூட கோபத்தை முடிந்த அளவுக்கு மரியாதையாக வெளிப்படுத்தலாம். அதை தாண்டி நீங்கள் கோபப்பட்டால் உங்களுடைய மரியாதையும் இல்லாமல் போகும், உங்களுக்கு இருக்கிற நல்ல பாசிட்டிவான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் இழக்க நேரிடும். ஸோ இழப்புகள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிரில் இருக்கிற நபருக்கு இழப்புகள் இருந்தாலும் அதிகபட்ச இழப்புகள் உங்களுக்கு தான் இருக்கு. இதை கையாளுறதுக்கு பார்த்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, வணிக ரீதியில் ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது
வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய வாடிக்கையாளர், நீங்கள் எந்த வணிகத்தை எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் எல்லாரையுமே எல்லா பிஸ்னஸுமே வாடிக்கையாளர்களை மையப்படுத்தி தான் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்கள் ஒரு சில சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அந்த நிறுவனத்தோட நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்களோட முரண்பட்டு கொள்வாங்க, மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். ஸோ அந்த ஊழியர்களுக்கு நிறுவனம், வணிக ரீதியான நிறுவனங்கள் எப்படியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கன்னா, என்ன ஒரு சீக்ரெட்டை சொல்லி கொடுக்குறாங்கன்னா, டேக் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை சொல்கிறாங்க. டேக் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா வந்து எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து உங்களை கண்ட்ரோலை வைத்துக் கொள்ளணும். இன்னும் இலகுவாக தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் கோபப்படாமல் எப்படி ஒரு வாடிக்கையாளர், அதாவது பிஸ்னஸ் ரீதியாக வாடிக்கையாளர் ஒரு மனிதரை எப்படி கையாள்றது, எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்றது தான் ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் முதலாவது பயன்படுத்த வேண்டியது ஸ்மைல். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்மைல் அப்படின்னோன்னு ஒரு கோபமான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் போய் நீங்கள் ஈயின்னு இழிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிறத நான் சொல்ல வரல. ஒரு அழகான எந்த ஒரு நபர்கள்ட்டையும் எந்த ஒரு கோபமான சூழ்நிலையிலையும் உங்களோட முகத்தில் ஸ்மைல் அப்படின்ற ஒரு செந்தளிப்பை நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு சப்ஜெக்ட். அதே போல அந்த கோபப்பட்டால் நீங்கள் ஒரு சூழ்நிலையில் உங்களினுடைய கட்டுப்பாடை மீறி நடந்தால் உங்களுக்கு தான் இழப்பு இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த வணிக ரீதியாக வாடிக்கையாளர்கள்ட்ட எவ்வளவு வாடிக்கையாளர் கோபமாக நடந்தாலும் அந்த வாடிக்கையாளரை 99% ஊழியர்கள் ஒரு திருப்திகரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணப்பட்டு தான் அனுப்புவாங்க. ஏன்னா அந்த வாடிக்கையாளருக்கு எதிர்மாறாக நீ என்னடா இப்படி கதைக்கிறது, நீ ஆ நானா ஊ நிவன் அப்படின்னு வந்து அவர் ஒரு கெட்ட வார்த்தை கதைக்க, இவங்க ரெண்டு கெட்ட வார்த்தை கதைக்கும் பொழுது அது எரியற நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுற மாதிரிக்கு. ஸோ அவர்கள் என்ன மாதிரிக்கு விபரீதங்களாக நடந்தாலும் ஊழியர்களாகியவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களோட ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு உட்பட்டு அந்த வாடிக்கையாளர்களோட மிகவும் தன்மையாக கதைப்பாங்க, மிகவும் புன்சிரிப்போட கதைப்பாங்க, எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு, இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படியா இருந்துச்சுன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு நெட்ஒர்க் கம்பெனியில் உங்களை நீங்கள் பாவிக்கிற ஒரு சிம் கார்டில் ஒரு உங்களோட சேவை ஒரு சர்வீஸ் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா நீங்கள் முகவர் ஒருத்தருக்கு தொடர்பு கொள்ளலாம், ஹோட்லைனுக்கு நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம். கதைக்குள்ளே நீங்கள் எவ்வளவு மோசமாக கதைத்தாலும் அந்த ஹோட்லைன் கால் சென்டர்லேருந்து கதைக்கிற முகவர் என்ன செய்வாங்கன்னா, உங்களோட அன்பாகவும் பண்பாகவும் நீ எப்படி கோபப்பட்டாலும் நீங்கள் சில நேரத்துக்கு வந்து வேணுமென்றே கலாய்க்கிறதுக்காக அவங்களோட ஒரு முஸ்பாத்திக்காக கோல் பண்ணி கதைத்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் செய்தும் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஜோசிப்பீங்க, எப்படி ரூட் விட்டாலும் எப்படி கோபப்பட்டு கதைத்தாலும் இவங்க கோபப்படுறாங்களே இல்லை அப்படின்னு அடச்சீப்போ அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து கடைசியில் போனையை வந்து துண்டித்திருப்பீங்க. அந்த மாதிரி சம்பவங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். ஆனால் நான் சொல்ல வர்ற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியான சூழ்நிலைகள்லையும் அந்த ஊழியர்கள் அவங்க கால் சென்டரில் இருக்கிறவங்க எப்படி வாடிக்கையாளரோடு நடந்து கொள்ளணும் அப்படின்றது பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பயிற்சி அவங்களுக்கு அளிக்கப்பட்டு அவங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, டேக் கண்ட்ரோல். கஸ்டமரை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த வாடிக்கையாளர்களோட ஊழியர்கள் கோபப்படாம தன்மையாக ஒரு புன்சிரிப்போட கதைக்கணும் அப்படின்றது தான் அதனுடைய சப்ஜெக்ட். சோ வாழ்க்கையில இந்த ரெண்டு விஷயம் முக்கியமாக நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது, நீங்கள நான் இல்ல எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில எந்த ஒரு நபராவது உங்களுக்கு வந்து துரோகம் செய்தாலோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான செயல்கள் வாழ்க்கையில வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தால் ரெண்டு விஷயம் நடக்கும். நீங்க அதே நினைத்து டிப்ரஷன்ல தனிமையில நீங்க ஃபீல் பண்ணி கொண்டிருந்தீங்கன்னா உண்மையாக நீங்க வர்த் இல்ல, அந்த நபரும் வர்த் இல்ல, நீங்களும் வர்த் இல்ல. அதை தாண்டி அவர்களுக்கு முன்னாடி வென்று வாழ்ந்து சாதித்து காட்டுனீங்க அப்படியா இருந்துச்சுன்னா தான் நீங்க உண்மையாக ஒரு வர்த்தான நபர். சோ அவர்களை பற்றி நீங்க வந்து சிந்திக்கிறத நிறுத்துங்க. இரண்டாவது பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கோபம், டேக் கண்ட்ரோல் அப்படின்றத வந்து பயன்படுத்தணும். கோபமான சூழ்நிலைகளில் உங்களை வந்து சரியான முறையில் நிர்வகித்து நீங்கள் நல்ல ஒரு மனிதராக வாழ்கிறதுக்கு இந்த டேக் கண்ட்ரோல் அப்படின்றத பயன்படுத்தணும், தன்மையாக கதைக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் கோபப்படுறத வந்து 99% தவிர்த்து கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் உங்களோட இன்றைய தினம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் சைட்டில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.